வணக்கம் பரபரப்பு செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து ஐக்கியரபு அமீரகத்திற்கு வரும் உல்லாச பயணிகளும் ஐக்கியரபு அமீரகத்தில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களும் தமது நாடுகளுக்கு சென்று திரும்பி வரும்போது தம்முடன் எடுத்து வரும் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் தொடர்பாக முன்கூட்டியே அறிவித்து அனுமதி பெற வேண்டும் என ஐக்கிய அரபு அமீரக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அனுமதி பெறாமல் மருந்துகளை ஐக்கியரபு அமீரகத்திற்குள் எடுத்து வந்தால் சிறை தண்டனை கிடைக்கவும் வாய்ப்புள்ளதென சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் சட்டத்தை மிக கடுமையாக கடைபிடிக்கும் நாடுகளில் ஒன்று அதுவும் மருந்து பொருட்கள் தொடர்பான சட்டம் என்று வரும்போது எந்த ஒரு சிறு விதிவிலக்கும் இல்லாத சட்டமுடைய ஜீரோ டாலரன்ஸ் பாலிசியுடைய நாடு அது ஐக்கிய அரபு அமீரகத்தில் மருந்துகளில் கடின் அல்லது அதுபோன்ற நாக்காட்டை தொடர்பான ஏதாவது கலந்திருந்தால் அந்த மருந்துக்கு நிச்சயம் தடை உண்டு ஆனால் ஐரோப்பாவில் தடையில்லை இந்த ஆண்டு ஆரம்பத்தில் பிரிட்டனிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வந்த பயணி ஒருவர் வைத்தியரால் பரிந்துரைக்கப்பட்ட மெனத்தளர்வை போக்கும் தட்ஸ் ஆன்டி அன்சாய்டி மருந்தை கொண்டு வந்தபோது விமான நிலையத்தில் சிக்கலுக்குள்ளானார் பெரி காப்பின்ஸ் என்ற கப்பல் மாலிமி புஜாயிரா துறைமுகத்தில் தமது ஆறு மாத தேவைக்காக மருந்து கொண்டு வந்தபோது அதிகளவில் மருந்து வைத்திருந்த காரணத்தால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார் அவரிடமிருந்த மருந்து பறிமுதல் செய்யப்பட்டது காரணம் குறிப்பிட்ட ஒரு ரசாயனப் பொருள் கலந்திருந்த மருந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேல் ஒரு நபரிடம் இருக்கக்கூடாது என்பது ஐக்கிய அரபு அமீரகச் சட்டம் ஐக்கிய அரபு அமீரக சுகாதார அமைச்சினால் இம்மாதம் செய்யப்பட்ட பல மாற்றங்களில் இந்த அனுமதி பற்றிய மாற்றமும் ஒன்று முன்னனுமதியை இணையத்தின் மூலமும் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கியரபு அமிரகத்தின் இந்த அறிவிப்பைத் தொடர்ந்து பிரிட்டனின் வெளிநாட்டு பொதுநலவாய அலுவலகமும் பிரிட்டிஷ் பிரஜைகளுக்கு தெரிவித்துள்ள பயணக்குறிப்பில் ஐக்கியரபு அமிரகத்தின் இந்த முன்னனுமதி பற்றி குறிப்பிட்டுள்ளது ஐக்கியரபு அமிரகத்தில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகம் இது தொடர்பாக அமீரக சுகாதார அமைச்சிடம் மேலதிக விவரங்களை கேட்டிருப்பதாகவும் முன் அனுமதி குறிப்பிட்ட சில மருந்துகளுக்கு மட்டுமா அல்லது அனைத்து மருந்துகளுக்குமா என்பது குறித்து கேட்டிருப்பதாகவும் விளக்கம் கொடுக்கப்பட்டவுடன் பயணச் செய்தி குறிப்பின் மூலம் பிரிட்டிஷ் பிரஜைகளுக்கு அறிவிக்கப்படும் எனவும் கூறியுள்ளது ஐக்கிய அரபு அமீரக சுகாதார அமைச்சகம் இணையதளத்தில் இந்த முன்னனுமதிக்கான விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்பது தொடர்பான கையேடு ஒன்றை தயாரித்திருப்பதாக கூறியுள்ளது அந்த கையேடு அனைத்து நாடுகளிலும் உள்ள ஐக்கிய அரபு அமீரக தூதரகத்திற்கு விரைவில் அனுப்பி வைக்கப்படும் எனவும் அதே விவரங்களை சுகாதார அமைச்சு இணையதளத்தில் பார்க்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது